guys, welcome back to our channel. It's me, Priya. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படினா விஷன் போர்ட் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். விஷன் போர்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி விஷன் போர்ட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஷன் போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும் அச்சீவ் பண்ண. அதுவும் இல்லாம நியூ இயர் அப்படினு வந்துச்சுனா இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்கும். இத ஃபாலோ பண்ணனும், இத அச்சீவ் பண்ணனும் அப்படினு. ஆனா அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுமா அப்படிን கேட்டா கிடையாது. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் நம்ம அதை விட்டுடுவோம். நீங்க அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க விஷன் போர்ட கிரியேட் பண்ணலாம். விஷன் போர்ட் அப்படிங்கிறது உங்க கோல்ஸ்க்கான விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படினு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஷன் போர்ட் மட்டும் தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் டு அச்சீவ் what you want in life அப்படினே சொல்றாங்க. இந்த விஷன் போர்ட நான் 2020 ல இருந்து தான் கிரியேட் பண்றா. இதுதான் செகண்ட் இயர். இந்த விஷன் போர்ட் மூலமா நான் என்னென்ன அச்சீவ் பண்ண அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு வீடியோவாவே போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷன் போர்ட நீங்களும் கிரியேட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா மூணு முக்கியமான பொருள் போதும். முதல் முக்கியமான பொருள் என்னது அப்படினா உங்க கோல்ஸ்க்கு தேவையான இமேजेस. இரண்டாவது முக்கியமான பொருள் வந்து கேலண்டர். இங்க பாருங்க, இது வந்து நான் கேலண்டர் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணேன். மூணாவது முக்கியமான பொருள் என்னது அப்படின்னா A4 ஷீட் அல்லது வந்து இந்த மாதிரி சார்ட் அண்ட் கலர் கலரான மார்க்கர். இது மட்டுமே இருந்தா போதும், கண்டிப்பா நீங்களும் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம். விஷன் போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவா பாக்கலாம் வாங்க. விஷன் போர்ட் கிரியேட் பண்றதுக்காக முதல்ல உங்க கோல்ஸுக்கு தேவையான இமேஜஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும். இந்த இமேஜஸ் நியூஸ் பேப்பர்லயா இருக்கலாம், மேகசீன்லயா இருக்கலாம், அல்லது உங்க கோல்ஸுக்கு சம்பந்தப்பட்டதை நீங்க இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட விஷன் போர்ட்ல ஒட்டிக்கலாம். ஆக மொத்தத்துல அந்த இமேஜஸ் உங்க கோல்ஸுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதனால நல்ல பிக்சரா செலக்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம விஷன் போர்டை பார்க்கவும் சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு சார்ட் அல்லது ஏ4 ஷீட் பத்தி சொல்லி இருப்பேன். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்கிராப் புக்ல இருந்து சார்ட் எடுக்கிறதுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லெவலா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் விஷன் போர்ட் பார்க்க அழகா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த உடனே கேலண்டர் மேல வச்சு பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டா இல்ல அப்படின்றதுனால நான் இன்னொரு சார்ட்டையும் எடுத்துக்கிறேன். இந்த சார்ட் ஒரே கலர்லயாவும் இருக்கலாம் அல்லது வேற வேற கலர்லயாவும் இருக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். எனக்கு கரெக்டா இருக்கிறதுனால நான் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிட்ட உடனே காய விடுங்க நல்லா. இது நல்லா காஞ்சிட்ட பிறகு ஓரத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா சார்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ட்ஸ் கட் பண்ணிட்ட உடனே டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 365 நாளும் நம்ம கூடயே இருக்க போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா, அதுக்காக டேப் போட்டு ஒட்டுறோம். உங்க கோல்ஸுக்கு தேவையான இமேஜஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இமேஜஸை ஏற்கனவே சார்ட் மூலயமா கவர் பண்ண கேலண்டர் மேல வச்சு பாருங்க. எல்லா இமேஜஸும் ஒட்ட முடியுதா அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது இமேஜஸ் ஒட்ட முடியல அப்படின்னா எந்த மாதிரி கட் பண்ணி வச்சா எல்லா இமேஜஸும் ஒட்ட முடியும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லா இமேஜஸும் ஒட்ட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா இமேஜஸும் ஃபெவிகால் போட்டு அல்லது கம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கோங்க. இந்த விஷன் போர்டில் உங்களால் எந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம்லாம் இல்லை. இந்த விஷன் போர்ட் பின்னாடியே ஒரு A4 ஷீட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த A4 ஷீட்ல நாம என்ன எழுத போறோம் அப்படின்னா மிஷன் அல்லது கோல்ஸ் அண்ட் விஷ் லிஸ்ட், இதை தான் நம்ம எழுத போறோம். மிஷன் அல்லது கோல்ஸ்ல இந்த வருஷத்துல நான் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத மிஷன் அல்லது கோல்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. விஷ்லிஸ்ட் அப்படின்றது நான் இதை பண்ணா நல்லா இருக்கும், உதாரணத்துக்கு டிராயிங் பண்ணா நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத விஷ்லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த விஷன் போர்டுக்கு இடையில ஏதாவது எழுதணும், மோட்டிவேஷனல் கோட்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் விஷன் போர்டை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷன் போர்டை கிரியேட் பண்ணினா கண்டிப்பா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதோடைய கேரண்டி தான் விஷன் போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரமா 2020 விஷன் போர்ட்ல நான் என்னென்ன அச்சீவ் பண்ண அப்படின்றத வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்பெல்லாம் வீடியோ போட்டோன்னா நீங்க உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.